ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரியாஸ் க்ரானிக்கல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுறா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் 1 கிலோ சுறா எடுத்திருக்கேன். நம்ம கடையில் வாங்கும் போது இது மாதிரி ஸ்கின் ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம சுற தண்ணி வச்சுக்கணும். ஒரு பேனில் தண்ணி வச்சுருக்கேன் கொதிக்கிறதுக்கு. அது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க ஒரு பீஸா சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியில் மூழ்கிற மாதிரி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டோடனே தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறமே ஒரு, ஏன்னா இது ஆல்ரெடி சூடான தண்ணினால உங்களுக்கு உடனே அதோட ஃபிஷ்ஷோட டெக்ஸ்சர் வந்து மாறும். உங்களுக்கு பார்த்தாலே, வீடியோவில் பார்த்தாலே தெரியுதா, ஃபிஷ் வெந்த மாதிரி ஆகிடும். ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது, ஃபிஷ் ரப்பர் மாதிரி ஆகிடும். இதில் பார்த்தீங்களா, நான் உடச்சி பார்த்தா மீன் வெந்த அளவுக்கு தெரியுதுல. அந்த சைஸில் எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது மாதிரி முள் தனியாக எல்லாம் தனியாக வர மாதிரி எல்லாத்தையும் உதுத்து எடுத்துக்கோங்க. இருக்கிற எல்லா மீனையும் இதே மாதிரி தனித்தனியாக உதுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நம்ம தனியாக உதுத்து எடுத்தாச்சு. மீன் ஃப்ரெஷ் தனியாகவும் முள்ளுங்க தனியாகவும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதும் நாங்கள் இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் வந்து இடித்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இதுக்கு அதிகமாக சேர்த்துக்கணும். நான் அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணதும் வெங்காயம் 2 சைஸ் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் மட்டும்தான் இதுக்கு காரமே. அதனால் வந்து பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. உங்களோட கார லெவலுக்கு எவ்வளவோ அவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பொடிசாக கட் பண்ணி 3 சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரணும். இப்போ வந்து நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி உதுத்து வச்சுருக்கோம்ல மீனை, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் வந்து அந்த முள்ளையும் கூட சேர்த்து சேர்த்துப்பாங்க. நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீன் சேர்த்து 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனில் இருக்க ஈரப்பதம்லாம் இதாகி உதிரி உதிரியாக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்து 3 மினிட்ஸ் கிளறி விட்டால் போதும். நல்லா உங்களுக்கு உதிரி உதிரி ஆகிடுச்சு. கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நம்ம சுறா புட்டு ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.